காத்தாரிலுள்ள அனைத்து நிதி நிறுவனங்களுக்கும் வங்கிகளுக்கும் ஞாயிற்றுக்கிழமையன்று அதிகாரப்பூர்வ விடுமுறை என்று காத்தார் மத்திய வங்கியானது அறிவித்துள்ளது. காத்தாரின் அமைச்சரவை முடிவுகளின்படி மார்ச் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அனைத்து வங்கி நிறுவனங்களுக்கும் அதிகாரப்பூர்வ விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கத்தாரில் 13வது சர்வதேச சலுகை நாய்கள் பந்தய சாம்பியன்ஷிப்பிற்கான தகுதிச் சுற்றுக்கள் சீலின் பகுதியிலுள்ள சப்காத் மார்மியில் சனிக்கிழமை பிற்பகல் தொடங்கும் என்று ஏற்பாட்டு குழு அறிவித்துள்ளது. 5 குழுக்களின் முதல் சுற்றுக்கள் கத்தாரிற்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள பங்கேற்பாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை காணும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுபோன்ற தனித்துவத்தை பொதுமக்கள் மற்றும் போட்டியாளர்கள் இருவரும் அனுபவிக்கும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கத்தாரில் உள்ள அல்பிதா பூங்காவில் காபி, டீ மற்றும் சாக்லேட் திருவிழா 2023 பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்து வருகின்றது. மார்ச் 11 தேதி வரை பிற்பகல் 3 மணி முதல் இரவு 11 மணி வரை நடைபெறும் இந்த நிகழ்வில் பல கஃபேக்கள் மற்றும் உணவகங்களிலிருந்து காஃபி, டீ, இனிப்பு வகைகள், சாக்லேட்டுகள் மற்றும் பிற உணவு வகைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிகழ்வில் தினசரி ரோவிங் நிகழ்ச்சிகள், மேஜிக் ஷோக்கள் மற்றும் மேடையில் பாடல் மற்றும் நடன நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட நேரடி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 2023 ஆண்டின் இந்த பதிப்பில் சிறுவர்கள் மகிழ்வதற்காக ஊதப்பட்ட விளையாட்டு மைதானம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கத்தாரில் வசிக்கும் வெளிநாட்டினர் ஒருவர் திருட்டு குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். ஒரு டாக்ஸி டிரைவரிடமிருந்து 1750 கத்தாரி ரியால் தொகையை திருடிய குற்றச்சாட்டிலிருந்து கத்தாரில் வசிக்கும் வெளிநாட்டினர் ஒருவரை தோஹா நீதிமன்றமானது விடுவித்துள்ளது என்று உள்ளூர் அரபு நாளிதழான அரையா தெரிவித்துள்ளது. டாக்ஸி ஓட்டுநர் அந்த நபர் சவாரி செய்யும் பொழுது தனது மற்றொரு தோழர் உதவியுடன் அவரிடமிருந்து தொகையை திருடியதாக குற்றம் சாட்டியுள்ளார். இறுதியில் இருவரும் கைது செய்யப்பட்ட போது அவர்கள் அத்தகைய குற்றச்சாட்டுகளை மறுத்ததோடு அவர்கள் மீது திருட்டு குற்றச்சாட்டை ஓட்டுநர் ஏன் சுமத்துகிறார் என்பது தங்களுக்கு தெரியாது என்றும் குறிப்பிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் சட்டவிரோதமானது என்றும் தனது கட்சிக்காரரை விடுவிக்க வேண்டும் என்றும் குற்றம் சாட்டப்பட்டவரின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் முக்கிய குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக உறுதியான ஆதாரங்கள் எதையும் நிறுவ முடியாததால் அவரை விடுதலை செய்ய நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. கத்தாரிலுள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றம் தனது மனைவியை கொலை செய்த குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட நபருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனையாக குறைத்துள்ளது என்று உள்ளூர் பத்திரிகையான அராயாவில் வெளியிடப்பட்டுள்ளது. கொலை செய்த அந்த நபருக்கும் அவரது மனைவிக்கும் ஏற்பட்ட தகராறில் சாலையில் டாக்ஸியில் செல்ல இருந்த தனது மனைவியை அந்த நபர் துப்பாக்கியால் தலையில் சுட்டுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவரது மனைவி இறந்துள்ளார். முதலில் கத்தார் குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு ஃபைரிங் ஸ்குவாட் மரண தண்டனையை விதித்துள்ளது. அதாவது அவரை துப்பாக்கியால் சுட்டு மரண தண்டனையை நிறைவேற்றுமாறு அறிவித்துள்ளது. மேலும் அவருக்கு 260,000 கத்தாரி ரியால்களை இறந்த தனது மனைவியின் இரத்த சொந்தமான வாரிசிற்கு இழப்பீட்டுத் தொகையாக வழங்குமாறும் உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கொலை செய்த நபர் மேல்முறையீட்டிற்காக நீதிமன்றத்தை மீண்டும் அணுகியுள்ளார். அவரது வக்கீல் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் அவர் சில வருடங்களுக்கு முன்னராக மன ரீதியாக பிரச்சினைகளுக்காக சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டுள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்களையும் சமர்ப்பித்துள்ளனர். மன ரீதியாக பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் அவரது குற்றத்திற்கு அவரே பொறுப்புடையவர் என்பதாலும் அவருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த கொலையாளி மற்றும் இறந்த அவரது மனைவிக்கு ஒரு மைனர் மகன் இருப்பதாலும் கொலையாளிக்கு மரண தண்டனை வேண்டுமா என்பதை அந்த சிறுவனால் தீர்மானிக்க முடியாது என்றும் பத்திரிகை விளக்கம் அளித்துள்ளது. கத்தாரிலுள்ள திருவனந்தபுரம் பொறியியல் கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்கம் செட்டாக் அதன் விளையாட்டு தினத்தை சமீபத்தில் பார்க் ஹவுஸ் ஆங்கில பள்ளியில் மிசைமரில் நடத்தியுள்ளது. அனைத்து உறுப்பினர்களும் தங்கள் குடும்பத்தினர் உட்பட ஒரு நாள் நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் மார்ச் 17 நடைபெறும் ஆண்டு பொதுக்கூட்டத்துடன் நடத்தப்படும் விழாவில் வழங்கப்பட இருக்கின்றது. டோஸ்ட் மாஸ்டர்கள் டிஸ்ட்ரிக்ட் 116 கத்தார் நடத்திய ஓபன் ஹவுஸில் பல்வேறு பெரு நிறுவன மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்த
30 மேற்பட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்துள்ளனர். இன்று மாலை 6 மணி வரை கடலோர வானிலையானது பகல் நேரத்தில் மிதமான வெப்பநிலையாகவும் இரவில் குளிராகவும் இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களமானது தனது தினசரி வானிலை அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கடலோரத்தில் சில நேரங்களில் மேகங்களுடன் மங்கலாக இருக்கும் என்றும் அறிக்கை மேலும் குறிப்பிட்டுள்ளது. கத்தாரிற்கான இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகின்றன. தினசரி கத்தார் தகவல்கள் மற்றும் செய்திகளை தெரிந்து கொள்ள கல்ஃப் தோழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.